நம்ம வேதாச்சலம் மாதிரி இருக்கேன். டேய் வேதா, டேய் சோமு, டேய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி? நான் நல்லா இருக்கேன்டா. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன வீக்கெண்ட் ட்ரிப்பா? இல்லடா, சும்மா அப்படியே ஃபேமிலியோட இங்க ஒரு வாரம் ட்ரிப் வந்தோம். அடடே, நானும் அதே தான்டா. ஃபேமிலியோட 1 வீக் நான் ஸ்டே பண்ண போறேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா ஒரு விஷயம் வேதான், இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் போன் போட்டு கேட்டுட்டே இருந்தேன். ஆனா பாரு, ஒரே வருத்தத்துல கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ 100 ஆயிசில உனக்கு. நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், எனக்கு 100 ஆயிசுன்னு சொல்றான். வேதா, என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, என்ன சடனா ஃபேமிலி ட்ரிப்? அதை ஏண்டா கேக்குறேன்? நான் எனக்காகலாம் இந்த ரிசார்ட்டுக்கு வரலப்பா. என் பேர வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த ரிசார்ட்டுக்கே வந்திருக்கேன். என்னடா சொல்ற? என் பேரனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழவே தெரியலடா. இவங்க சண்டை, கோபம், மனஸ்தாபம்னே இருக்காங்கடா. இப்படி வெளியில வந்தாலும் அவங்க சண்டை போடாம சந்தோஷமா இருந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஆசையில தான்ப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் சண்டை வருது? அது ஒரு பெரிய கதைடா.